தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை நான் முதல் முதலில் சந்தித்தது 1965 ஆயிரம் விளக்கு பகுதியிலே அவரை மூன்றோடு முரசொலி ஆபீஸில் இரவு 12 முதல் முறையாக சந்தித்தேன். 65 சந்தித்த நான் இன்று வரை அவர்களோடும் அவர் குடும்பத்தாரோடும் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. கலைஞர் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர். அவருக்கு தெரியாத விஷயமே இலக்கியம், கதை, வசனம், அரசியல், நடிப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஒரு கலைஞர். அத்தனை துறையிலும் அவர்கள் உழைப்பால் உயர்ந்து என்று அவர்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் அவருடைய புகழ், அவருடைய பெருமை, அவர் ஒரு சகாப்தம், ஒரு சரித்திரம், அது இந்த தமிழ் உள்ளவரை நிச்சயமாக இருக்கும். 65 சந்தித்தால் நான் அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். மறுநாளே அவர் வீட்டுக்கு சென்றேன். அப்பொழுதுதான் நான் சினிமாவுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த நேரம். எனக்காக இரவு 12 இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் மூணாக்கா நான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு வாய்ப்புக்காக இரவு 12 அவர்கள் சிபாரிசு செய்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள, நல்ல பண்புள்ள ஒரு மாபெரும் தலைவர் தான் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களை நான் கடைசியாக சந்தித்தது ஜூன் 3 அவருடைய பிறந்த தின விழாவுக்கு நான் சென்றேன். அவரை பார்த்தேன். அவருக்கு பொன்னாடை போர்த்தி இது அவரோடு எடுத்துக்கொண்ட படம். அதற்கு பிறகு காவேரி மருத்துவமனையிலே அவரை பார்க்கவில்லை. அவருடைய பிள்ளைகள் மூக்கா அழகிரி, செயல் தலைவர் தளபதி தமிழரசு செல்வி, செல்வம், கனிமொழி, அத்தனை பேருடன் அவருடைய உடல்நிலை பற்றி விசாரித்து வந்தேன். அதற்கு பிறகு அவருடைய மறைவு கேள்விப்பட்டதும், அதாவது அவர்கள் குடும்பத்திலே நானும் ஒருத்தனாக நான் பழகியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 53 அவர்கள் பொறுப்பில் இருந்தபோதும் சரி, இல்லாத போதும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் குடும்ப நிகழ்ச்சிக்கு அத்தனைக்கும் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அதே போல நாங்களும் அவருடைய குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சென்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர், ஒரு குடும்ப தலைவன், தமிழ் தலைவன் என்று நம்மிடம் இல்லையே என்று நினைக்கும் போது மிகவும் சங்கடமாக இருக்கிறது. முதுமை என்பது எல்லோருக்கும் வருவதுதான். இருந்தாலும் கலைஞர் அவர்கள் 100 காலம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் உடல் இன்றைக்கு இங்கே மண்ணுக்குள்ளே சென்றிருக்கிறது. உயிர் விண்ணிலே தமிழகம் மட்டும், தமிழ் மக்கள் இருக்கிற உலகம் பூராவது இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் நிச்சயமாக உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புகழ் என்றென்றும் தமிழ் உள்ளவரை, தமிழகம் உள்ளவரை, இந்த நாடு உள்ளவரை பேசக்கூடியவை, போற்றக்கூடியவை என்று கூறி இந்த நேரத்தில் என்னுடைய இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.